தமிழ் ஆளுங்களா அடிச்சு விரட்டி இருக்காங்க வேலை செய்யற பசங்களை. ஆமா, மொத்தமா சேர்ந்து இது என்ன நினைக்கிறீங்க நீங்க? அது தப்புதா? எப்படி செய்யக்கூடாது? நம்ம அண்ணன் தம்பி மாதிரி இருக்கணும். அதுல என்ன தெரியல, தப்பதா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆமா, அதே மாதிரி சண்டை பண்ண முடியாதுன்னா இது பிசினஸ் ஆகாதா? இங்க இது வந்து ரெண்டு படம் தப்பு. ஃபர்ஸ்ட்டாக வந்து தமிழ் ஆள் பண்ணானா ஹிந்தி கூட பண்ணுவாங்க, இல்லைன்னா யாருமே யாருக்கும் அடிக்க மாட்டாங்க. தமிழ் ஆளுங்க தான் முதல்ல சண்டை வலிப்பாங்க, ஹிந்திக்காரங்க சண்டை வலிக்க மாட்டாங்க. அவங்க செய்யறது தெரியாது, ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி தமிழ்நாளை வெகுளியாக சண்டை மாட்டிடுவாங்க. அப்படி எல்லாமே கிரிட்டிக்கலாக பண்ணுறது ஹிந்திக்கார தான். தமிழ்நாளுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அவங்க தான் டெக்னிக்காக பண்ணுவாங்க. உதிரத்தில் இந்த மாவா போட்டு அதிகமாக துப்புறாங்க, இது உங்கள் ஆட்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதை பற்றின உங்கள் எண்ணம் என்ன? இது மட்டும்தான் போடுவீங்களா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இருக்கு சார். சரி, இங்க இருக்கிற ஹிந்திக்காரங்க யாருக்குமே தமிழ் தெரியல, நீங்க ஹிந்தி கத்துக்கிட்டீங்களா? இல்லையே சார், ஹிந்தி கத்துக்கல. ஆமா, கத்துக்கல. மற்ற வீட்டு வியாபாரம் பண்றதுக்கு மொழி பிரச்சனையா இல்லையா? இல்ல, மொழி பிரச்சனை இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்படியா? உங்களை கேட்கும் போது ஹிந்தியில கேக்குறாங்களா தமிழ்ல கேக்குறாங்களா? என்ன கேட்கும் போது தமிழ் தான் கேக்குறாங்க. தமிழ்ல தான் கேக்குறாங்க. ஆமா, தமிழ்ல கேக்குறாங்க. இவங்களால ஏதாவது தொல்ல உங்களுக்கு வந்து இல்ல? இல்ல. சரி, இப்ப திருப்பூர் இருக்குல்ல? ஆமா, திருப்பூர்ல ஹிந்திக்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு தமிழனா அடைச்சு விரட்டி இருக்காங்க, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு தமிழ் இந்திக்காரங்க மொத்தமா ஒரு 4-5 தமிழ் பசங்களை இந்திக்காரங்க மொத்தமா சேர்ந்து அடிச்சு விரட்டி இருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது? ஆமா. ஒரு தமிழர் அடிச்சு துரத்தி இருக்காங்க வேலை செய்யற திருப்பூர் என்ற இடத்துல. ஆமா, மொத்தமா சேர்ந்து, அதாவது இந்திய ஹிந்தி தெரிஞ்சவங்க இந்திக்காரங்க வந்து சேர்ந்து ஒரு தமிழன் அடிச்சிருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுல என்ன தெரியல, தப்பதா? உங்களுக்கு ஏதாச்சும் கோவம் இருக்கா இங்க தமிழ் ஆளுங்க மேல? ஏதாச்சும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நல்லா இருக்கு. இல்ல, தமிழ் எல்லாம் நல்லா ஃப்ரெண்டியா தான் இருக்கு. எல்லாம் ஃப்ரெண்ட் பாத்துருக்கேன், நல்ல ஃப்ரெண்ட் நிறைய இருக்கு எங்களே. அடிச்சிருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் எனக்கு ஐடியா இல்ல. சரி, ஓகே. இங்க எல்லாருமே உங்களை நல்லா பாத்துக்கிறாங்களா தமிழ்நாட்டில? எல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களா? அதே மாதிரி சண்டை பண்ண முடியாதுன்னா இது பிசினஸ் ஆகாதா? இங்க எங்க? ஆமா, உங்களை அடிச்சு தமிழ் ஆளுங்க அடிச்சிருக்காங்களா? முன்னாடி வந்து திருச்சியில இருந்தேன். அப்படியா? திருச்சி 15 வருஷம் ஆயிடுச்சு. தமிழ் தெரியுமா? தெரியும் சார். இப்போ திருப்பூரில் வந்து ஒரு தமிழால் ஒரு 4-5 பேரை எல்லாருமே சேர்ந்து, ஒரு இந்திய ஆட்கள், அந்த இந்தி பேசுகிறவங்க, வடமாநிலத்தை சேர்ந்தவங்க தமிழர்களை அடித்து துரத்திருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே ஃபேமிலி. ஆமாம் சார், சேஃப்டி. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் இருக்கு, தமிழார் கூட இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, ஆந்திரால் கூட இருக்கு, எல்லாம் நல்ல சர்க்கிள் இருக்கும். தமிழ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம். வடமாநிலத்தவர் சேர்ந்து ஒரு தமிழனை அடித்து துரத்திருக்காங்க, மொத்தமாக அடித்து அடித்து வேலையிலேருந்து துரத்திருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தப்புந்தான் இருக்கும். இது வந்து ரெண்டு படம் தப்பு. இப்போ தமிழ்க்கு கூட தப்பாக இருக்கும், ஹிந்திக்கு கூட தப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக வந்து தமிழ் ஆள் பண்ணானா ஹிந்தி கூட பண்ணுவாங்க, இல்லைன்னா யாருமே யாருக்கும் அடிக்க மாட்டாங்க. ஹிந்திக்கு வந்து யாருக்கும் தப்பாக பண்ண மாட்டாங்க. மெயின் வந்து ஹிந்தி வந்து அவரோட வேலை தான் பார்க்குறாங்க, யாருக்கும் அடிக்க மாட்டாங்க, அவரை பற்றி ஒன்றுமே பேச மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் ஏதாவது செஞ்சால்தான் மறுபடி செய்வாங்க, இல்லைன்னா ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. இப்போ நாங்கள் இன்டர்வியூ கேட்டதில் ஹிந்திக்காரங்களை இந்த சண்டை வலிக்கிறதுல தமிழாளங்க தான் முதல்ல சண்டை வலிப்பாங்க, ஹிந்திக்காரங்க சண்டை வலிக்க மாட்டாங்க, நீங்கள் எதாச்சும் சொன்னால் தான் நாங்கள் இது பண்ணுவோம், நாங்கள் சண்டை வலிப்போம், மார்வாடிகளும் அப்படி தேவையில்லாமல் சண்டைக்கு போக மாட்டோம், தமிழால் தான் சண்டைக்கு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அப்படி கிடையாது, அவங்க செய்கிறது தெரியாது, ட்விஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. அப்படி தமிழ்நாளை வெகுளியாக சண்டை மாட்டிடுவாங்க. அப்படி எல்லாமே கிரிட்டிக்கலாக பண்ணுறது ஹிந்திக்கார தான். அப்படி டெக்னிக்காக பண்ணுவாங்க. தமிழ்நாளுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அவங்க தான் டெக்னிக்காக பண்ணுவாங்க. ஏன்னா பிஸ்னஸ் மேக்னெட் அவனுங்கெல்லாம் பணம் தான் குறிக்கோள். நம்ம தமிழ்நாளுங்க ஒரு கடையில் வேலை செஞ்சால் ரெண்டு பேரும் சண்டை மாட்டு விட்டு வெளியே பண்ணிவிடுவானுங்க. அவன் திருடி போயிட்டு நம்மளால வச்சுருவானுங்க. விசாரணை பணம் அவன் தான் மாட்டுவான். பீகாரி, இதுமாரி ஒரிசா, யூபி, உத்தரப்பிரதேசம் இவனுங்களாம் வரானுங்களாம் வெளியிலேருந்து அவனுக்கு பண்ணுறதும். தமிழ் ஆளுங்களை திருப்பூரில் ஒரு தமிழால் இந்திக்காரங்க எல்லாருமே சேர்ந்து, வட மாநிலத்தோடு சேர்ந்து அடித்து ஓட ஓட அடித்து வரத்திருக்காங்க, என்ன நினைக்கிறீங்க? ஹிந்தி வாழா தமிழால தமிழ் வாழாக்கும் மாறிய மாலும் நெய்ய. ஒரு தமிழால வந்து ஒரு 40-50 இந்திக்காரங்க சேர்ந்து அடிச்சிருக்காங்க, அடிச்சு ஓட ஓட விரட்டி இருக்காங்க, என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? சொன்ன சொன்ன ஐடியா இல்லை சார். இப்போ என்னன்னா, திருப்பூர்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. தமிழால ஒரு 4 பேரை சேர்ந்து ஒரு 180-200 இந்தியாளுங்க சேர்ந்து அடிச்சு விரட்டி இருக்காங்க ஓட ஓட, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
அதெல்லாம் தெரியாது ஜி நமக்கு. அது என்ன நினைக்கிறீங்க? நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அதை பற்றி எதுவுமே இல்லையே, எனக்கு ஐடியா இல்லை. உங்கள் ஆட்கள் எங்கே பார்த்தாலும் இந்த பான் பராக்கு அதிகமாக போட்டு கண்ட இடத்துல துப்புறாங்களா? அதையே அதெல்லாம் ஐடியா இல்லை, ஐடியா இல்லை. நிறைய பொது இடங்களில் வந்து இந்த இது போட்டு பான் பராக்கு அதெல்லாம் போட்டு துப்புறாங்க. அது நிறைய வடமாநிலத்தவர் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திக்காரங்க அந்த வடமாநிலத்தை தமிழர் அல்லாதவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? இல்லை சார், இப்படி இல்லை. பட் என்ன இருக்கே, அதெல்லாம் இப்படி பண்ணால் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சார். இப்படி அதுனால் வேஸ்ட் ஆகுது எல்லாமே. ஸோ அதனால தான் என்ன இருக்கு, கொஞ்சம் சேஃப்டி பண்ணால் நல்லா இருக்கும். யார் பண்ணுறாங்க அதிகபட்சமாக உங்கள் ஆட்கள் தான் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க? இப்படி தெரியாது சார், பட் இதில் நிறையா பேர் இருக்கு. பட் என்ன பேரெல்லாம் கேட்க மாட்டாங்க, இப்படிதான் எல்லாம் பண்ணுறாங்க. இது நிறைய பேர் போடுவீங்க, எல்லாருமே நார்மலாக போடுவீங்க? அது அது அப்படியே பழக்கம் ஆயிடுச்சா உங்களுக்கு? எல்லா பேருக்கும் இப்போ நிறைய பேர் புகார் சொல்றாங்க, கண்ட இடத்துல துப்புறதுனால நோய் வருது. நிறைய பேர் அது என்ன நினைக்கிறீங்க, அப்படி துப்பக்கூடாது? துப்பக்கூடாது. இந்த பான் பராக்கு எல்லாம் போடுவீங்களா? அது எல்லாம் பல்ல பார்த்தாலும் தெரியுது, போடுவீங்களா? ஆமாம், போடுவேன். இப்போ வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கண்ட இடத்துல வந்து இந்த இந்திக்காரங்க இந்த பான் பராக்கு போட்டு துப்புறாங்க அப்படின்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, ஆமாவா இல்லையா? ஆமாம், துப்புறாங்க. இந்திக்கா இப்போ தமிழ்நாடு சாப்பிட்றாங்க, அது இப்போ யாருக்கு இதை சொல்கிறது? தப்பு இல்லையா? கண்டது எல்லாமே தப்பு தான், சாப்பிடக்கூடாது. இந்த பான் பராக்கு அதெல்லாம் போடுவீங்களா? ஆமாம், போடுவீங்களா? சரி, இப்போ என்னன்னா, நிறைய இடத்துல வந்து இந்த பான் பராக்கு போட்டு துப்புறதெல்லாம் வந்து உங்கள் ஆட்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய இது பண்ணுறாங்க, அதை ஒத்துக்கிறீங்களா? இல்லை, எல்லாரும் துப்புறாங்க. எல்லாருமே போடுறாங்களா? உங்கள் ஆட்கள் மட்டும் போடலை? பேர் என்ன? சரணன்யம். எனக்காச்சும் வருத்தப்பட்டிருக்கீங்களா? சே, இந்த வெளிமாநிலிருந்து வந்து இவ்வளோ பேர் முதலாளியாக இருக்காங்க. கண்டிப்பாக 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 வருத்தப்பட்டு வேலை இல்லையே. ஆ, வருத்தப்பட்டு. இப்போ அதுக்கப்புறம் இந்த பான் பராக்கு போட்டு துப்புறாங்களே, இது அதிகமாக துப்புறது வந்து தமிழ் ஆளுங்களா இல்லை இந்திக்காரங்களா? ஹிந்தி தான். பார்க்குறீங்களா நீங்கள் பார்க்க? எல்லாம் பான் பராக்கு, குட்கா, எல்லா போதையும் அனுபவிக்கிறவங்க அவங்க தான். சரி, இந்த பொது இடங்கள்லாம் பார்த்தா, பப்ளிக் பிளேஸில் பார்த்தா இந்த மாவா போட்டு துப்புறாங்களே உங்கள் ஆட்கள் நிறையா, அந்த துப்புறாங்கன்னு வழக்கில் பிடிச்சிட்டு போகிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இங்கெல்லாம் தெரியாது சார், எவ்வளோண்ணா. பொது இடத்துல இந்த மாவா போட்டு அதிகமாக துப்புறாங்க, இது உங்கள் ஆட்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதை பற்றின உங்கள் எண்ணம் என்ன? இது மட்டும்தான் மாவை போட்டுருக்கேன். அது பிரச்சனை இல்லை, இருங்க நில்லுங்க. இந்த மாவா பான் பராக்கு அதெல்லாம் போடுற பழக்கம் இருக்கா? அதே இதெல்லாம் இல்லையா? பல பார்த்தாலும் தெரியுது, போய் சொல்லாதீங்க. அதே இல்லை சார், அதெல்லாம் போட மாட்டீங்க? போட மாட்டேன். இது வரைக்கும் எப்பச்சு வருத்தப்பட்டிருக்கீங்களா? நான் அந்த எங்கள் ஊர்லேயே இருந்திருக்கலாம், இங்கே வந்துட்டு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அப்படின்னா இல்லை. சென்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லா தான், நல்லா இங்கே இங்கே எல்லாருமே உங்களுக்கு ஒழுங்காக நடத்துகிறேன். ஆ, நல்லா இருக்கேன், ஒழுங்காக இருக்கேன், நல்லா இருக்கேன். சென்னை நல்லா இருக்க, ஸ்ட்ரீட்டு நல்லா இருக்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. எங்க 5 வருஷம் ஆயிடுச்சு, எதுவுமே இல்லையா? இங்கே ஏதாச்சும் தமிழ்நாடு உங்களை அடிச்சிருக்காங்களா? சென்னை பத்தி நல்லா தான், சென்னை நல்லா இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போதும். பிரச்சனை இல்லாங்க.